ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம 80s 90s கொடி கட்டி பறந்த நடிகர்களில் முக்கியமாக சொல்லப்போனால் இவரை கூட நம்ம சொல்லலாம். அவர் தான் நம்ம மோகன். இவரை வந்து மைக் மோகன், மேடை நாயகன், வெள்ளி விழா நாயகன் இப்படி பல கோணத்தில் வந்து இவர் சொல்லுவாங்க. எங்கன்னா இவர் ரொம்ப நாளாக ஆலையே காணா அன்புள்ள காதலுக்குன்னு ஒரு படம் எடுத்தார் கடைசியாக, அப்புறம் சுட்ட போன ஒரு படம் எடுத்தார், அதுக்கப்புறம் ஆளே காணாமல் போயிட்டார், எங்கே போனார்னே தெரில, அவருக்கு இது வந்துருச்சு அது வந்துருச்சு அப்புறம் வந்து இந்த நோய் வந்துருச்சு அப்படின்லாம் பலவிதமான கருத்துக்களை முன் வைச்சாங்க. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நான் இருக்கேன்டா பாருங்கடா நான் திரும்பி நடிக்க வருவேண்டான்னு சொல்லி வந்த படம் தான் அரா. இந்த படம் வந்து இன்று தமிழகம் முழுவதும் வெளியாகிருக்கு. இந்த படத்துடைய விமர்சனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி மைக் மோகனை பற்றி சில விஷயங்களை சொல்லியாகணுங்க. தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லைங்க, தென்னிந்திய திரையுலகத்திலேயே அதிக வெள்ளி விழா படங்கள், அதாவது கம்மியான படம் நடித்து அதில் அதிக வெள்ளி விழா கொடுத்த படங்களில் முக்கியமான நடிகர்னால் அது யாருன்னா மைக் மோகன். அதனால தான் அவர் வந்து வெள்ளி விழா நாயகன்ற ஒரு பட்டமே அவருக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம காதலிக்க நேரமில்லை ரவிச்சந்திரன் அவர்களை தான் வந்து வெள்ளி விழா நாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதையும் மீறி அதையும் தாண்டி பல வெள்ளி விழா படங்களை நம்ம தமிழ் திரையுலகாக கொடுத்தவர் தான் நம்ம மைக் மோகன் அவர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு நடிகருடைய 4 படங்கள் ஒரு வருடம் வந்து திரையரங்கில் ஓடி இருக்குன்னா அதுக்கு முழுமையான சொந்தக்காரர் யாருன்னா நம்ம மைக் மோகன் அவர்கள் தான். அப்பேற்பட்ட ஒரு நடிகர், அப்பேற்பட்ட வெள்ளி விழா நடிகர், அப்பேற்பட்ட பெரிய பெரிய ஹிட்டு கொடுத்த நடிகர் வந்து காணாமல் போயிட்டாரு, ஆலையே காணும் அப்படின்னு சொல்லும்போது மனசே ரொம்ப வேதனைப்பட்டுச்சுங்க. குறிப்பாக சொல்லப்போனால் மைக் மோகன் ரசிகர்கள் இருந்தாங்கன்னு சொல்கிறத கூட பெண் ரசிகைகள் நிறையவே இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரமிப்பான ஒரு நடிகர்னு கூட சொல்லலாம் மைக் மோகன் அவர்களை. அவர்களுடைய ஹரா திரைப்படம் இன்று வெளியாக இருக்கு. முதல்ல வந்து அந்த இயக்குனருக்கும் அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கும் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு நடிகரை மீண்டும் திரையில கூட்டின்னு வந்ததுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளும் நன்றிகளும் வந்து நம்ம இந்த சேனல் சார்பாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நிச்சயமா எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த படக்குழுவுக்கும் திரு மைக் மோகன் அவர்களுக்கும் கண்டிப்பா இருக்கும். சரி, ஹரா திரைப்படத்துடைய கதை என்னங்க? ஹரா திரைப்படம் டைட்டிலே வித்தியாசமாக இருக்கு, என்னமா கதை இருக்கும். ட்ரெய்லர்லாம் நம்ம பார்த்தோம், பயங்கரமாக ஆக்ஷன்லாம் கொடுக்குறாரு மைக் மோகன். ஏண்டா இப்பேற்பட்ட நடிக்கிறேன், ஏண்டா லவ் சென்டிமெண்ட்டு டூ இட் இப்படியே விட்டிங்க, ஆக்ஷன்லாம் கொடுத்துருக்காரு ஏடா. இன்னொரு குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. பெரும்பாலானும் நடிகர்கள் எல்லாருமே எந்த நடிகர் வந்தாலும் இங்கே ஆக்ஷன் ஹீரோவாக மாறணும் அப்படின்ற மாதிரி தான் எய்ம் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மைக் மோகனுடைய எந்த திரைப்படத்துலையுமே வந்து அவர் சண்டை காட்சிகள் போட்டதாக வந்து வாய்ப்பே கிடையாது. ஏதாச்சும் ஒரு சில படத்தில் இருக்கலாம் சண்டை காட்சிகள், அவர் நடித்த படங்களை எடுத்து பாருங்களா, எந்த படத்துலையுமே ஒரு சண்டை காட்சிகளே இருக்காது அவர் படங்களில். அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு மனிதர்னா சொல்லலாம். எப்படா இது ஒரு நடிகர் வந்து சண்டை காட்சிகள் கூட இல்லாமல் ஒரு நடிகர் வந்து படம் பண்ண முடியுமா? ஒரு நடிகர் வந்து ஒரு காமெடியினை போடாமல் ஒரு சண்டை காட்சிகளே இல்லாமல் ஒரு படத்தை எப்படா வெள்ளி விழா கொடுத்தாரு? எப்படா 4 படங்கள் ஒரு வருடம் ஓடிருக்கு இவர் படங்கள்லாம் சொல்லும்போது? உண்மையிலே சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தமிழ் சினிமா உலகத்தில் பொறுத்த வரைக்கும். நீங்கள் எடுத்து பாருங்கள், எந்த ஒரு ஹீரோ வந்தாலும் கண்டிப்பாக ஒரு படத்தில் சண்டை காட்சிகள் இல்லாமல் இருக்க தமிழ் சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் மைக் மோகன் படங்களில் பெரும்பாலும் சண்டை காட்சிகளே இருக்காது, வெறும் பாடல்கள் கதை. இதை பேஸ் பண்ணி தான் அவருடைய படங்களே நகர்ந்துட்டுருக்கோம், நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு பெருமையான மனிதர். ஹரா திரைப்படத்தில் என்ன கதை? ஒன்றும் இல்லைங்க, அவரது மகள் வந்து இறந்துடுறாங்க, அவருடைய மகளுக்கோட இறப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு தேடி தேடி போய் பழி வாங்குறார். இவங்களாக இருக்குமா அவங்களா இருக்குமான்ட்டு இவரால் பல பேர் வந்து சில விஷயங்களில் இழக்கிறாங்க. அந்த இழந்தவங்களும் வந்து இவரை பழி வாங்குறதுன்னு ஒரு குரூப் அலையுது. இன்னொரு பக்கம் போலீஸ் தரப்பில் இவர் என்ன வந்து தீவிரவாதியா இல்லை உண்மையிலே நல்லவரா அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்தில் அவங்க ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க. இப்படியே வந்து கதை நகர்ந்துகிட்டே போய்கிட்டே இருக்குது. கடைசியில் வந்து அவங்க பொண்ணை எதனால் செத்தாங்க, யாரா கொலை பண்ணியிருக்காங்களா இல்லை தற்கொலை பண்ணியிருக்காங்களா இல்லை தற்கொலைக்கு முயற்சித்திருக்காங்களா யாராவது அப்படின்ற மாதிரி தேடி தேடி போயிட்டு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஹரா திரைப்படத்துடைய சின்ன ஒரு கதைன்னு கூட சொல்லலாம். எல்லாமே ரைட்டு, இதெல்லாம் வந்து பழைய டெம்ப்ளேட் ஆச்சு சார். இதெல்லாம் வந்து சத்யராஜ் அவர்கள் வந்து மாறன் திரைப்படத்திலே பண்ணிட்டார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாறன் திரைப்படத்தில் அவங்க பையனை கொன்னவங்கள இவர் பழிக்கு பழி வந்து மறைமுகமாக பழி வாங்குறது, அவர் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லாத மாதிரி வந்து பழி வாங்குறாரு. நிறைய படங்களில் தன் மகளை கொலை பண்ணவங்கள அப்பா பழி வாங்குற கதையில் நிறைய படங்களில் வந்திருக்கு. இது என்ன சார் இதுலேயும் புதுசாக இருக்குது, இது ஒன்றும் புதுசு இது இருக்கான்னு நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரியும் ஒன்றும் பெரிய வந்து புது விதமான ஒரு டெம்ப்ளேட்டும் கிடையாது, ஒரு நம்ம யூஸ்வலாக பார்த்த ஒரு பழைய அதே டெம்ப்ளேட் தான்.
இந்த டெம்ப்ளேட்டில் எப்படி மைக் மோகன் செட் ஆவார், இந்த டெம்ப்ளேட்டு ஏங்க நான் பாடும் மௌனராகம் பாட்டு பண்ணவர், சங்கீத மேகம் பாட்டு பண்ணவர், அப்புறம் வந்து ஏ ஆத்தா அத்தோரம்மா வாரிய இந்த மாதிரி பாடல்களுக்கு சொந்தக்காரர் வந்து நம்ம மைக் மோகன். அவரை தீக்கணும் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காட்டி ஆனப்பாட்டு என்ன இருந்தாலும் ஒரு ஒரு விஷயத்தை பாராட்டலாங்க. ஏன் ஆக்ஷனே படமே நடிக்காத ஒரு நடிகரை கூட்டு வந்து ஆக்ஷன் செட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த விஷயத்துக்காக உண்மையிலே டைரக்டரை பாராட்டலாம். இப்போது அதாவது உருகி உருகி லவ் பண்ணுற ஹீரோஸ்லாம் எங்கள் தமிழ் சினிமா நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள திடீர்னு தூக்கிட்டு வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ சார் நீங்கள் இந்த படத்தில் சண்டைலாம் போடுறீங்க சார், 10 பேர் அடிக்கிறீங்க சார் அப்படின்னு சொல்லும்போது என்னாகும், இப்போ வெளியில் பக்கம் சிரிப்பாக தான் இருக்கும், ஆனால் அதை மேட்ச் பண்ண வச்சுருக்காரு பார்த்தீங்களா படத்தில், அதுதான் வந்து உண்மையிலேயே சொல்கிற டைரக்டருடைய விஷயத்தில் இந்த விஷயத்த கண்டிப்பாக பாராட்டி ஆகலாம். அந்தளவுக்கு வந்து அழகாக பண்ணியிருக்காரு, ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அழகாக பண்ணியிருக்காரு. படத்தில் பின்னணி இசையெல்லாம் கூட நல்லாவே புரிந்திருக்கு, அவருக்கு ஏற்ற மாதிரி கச்சிதமாக எல்லாமே வந்து நல்லாவே பண்ணியிருக்கு. கேமரா ஒர்க்கு இதெல்லாம் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாமே நல்லா பண்ணியிருந்தும் கூட திரைக்கதையில் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாமே, ஏன் நம்ம பழைய விதமான கண்டென்ட்டை எடுக்கணும், பழைய விதமான டெம்ப்ளேட்டையே எடுக்கணும், ஒரு நேர்த்தியான ஒரு டெம்ப்ளேட் எடுத்து போட்டிருக்கலாமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சிருந்தார்னா இந்த படம் வந்து இன்னும் பெரிய லெவலில் இருந்திருக்குமே அப்படின்னே சொல்லலாம். அதாவது எப்படி சொல்லலாம், நீங்கள் நம்ம வந்து சாப்பிட்றது இப்படி சாப்பிட்டா டைரெக்டாக இப்போ சாப்பிட்லாம், நம்ம ஏன் போயிட்டு தலையை சுற்றி வந்து இப்படி தான் சாப்பிடணும்னு சொன்னால் என்ன அர்த்தம், அந்த மாதிரி தான் வந்து கதையை வந்து கொண்டு போகிறாங்க. நம்ம டைரக்டாக வச்சு சாப்பிட்டு போயிடலாமே, நம்ம ஏன் வந்து தலையை சுற்றி வந்து சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்குது. பொண்ணுக்கு பழி வாங்குறாரு, பொண்ணு குழப்பணங்களுக்கு பழி வாங்குற போது வந்து என்ன நடுவில் பார்த்தா மெடிக்கல் மாஃபியான ஒரு கேங்க் வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ்கார் சம்மந்தமே இல்லாத ஒரு போலீஸ்காருக்கு ஃப்ளாஷ்பேக்கு, அதனால தான் நான் இவனை பழி வாங்க துரத்துறேன் அப்படின்றாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிற நகைப்புக்குரிய விஷயமாக இருக்குது இந்த படத்தில். இதெல்லாம் வந்து பெரிய மைனஸாக தான் எடுத்துக்க முடியும், இதை வந்து பெரிய ஹைலைட்டாக சொல்கிறவர்களுடைய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி இந்த மாதிரி நிகழ்வுலாம் பார்க்கும்போது இதை நம்ம ஹைலைட்டாக சொல்ல முடியுமான்னு கேட்டால் அது நிச்சயம் ஒரு கேள்விக்குறி தான். மிகப்பெரிய ஹைலைட் என்னென்னா மைக் மோகன் அவர்களை திரும்ப நம்ம திரையில் பார்த்தது. உண்மையிலே சொல்கிறேன் இன்னமும் எனர்ஜி அப்படி தான் இருக்குது, சத்தியமாக சொல்கிறோம் நல்ல ஒரு கதாபாத்திரங்கள் நல்ல ஒரு ரோல்லாம் வந்து எடுத்து பண்ணாலும் உண்மையிலே இன்னும் அடுத்த ரவுண்டே தொடங்கி வருவார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து அவருக்கு ஷூட் ஆகிருக்கு, கேரக்டர் ஷூட் ஆகிருக்கு. பட் ஓகே, இந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கேரக்டர் பண்ணணும். இப்போவும் வந்து நம்ம நான் பாடும் மௌனராகனு பாட்டு பாடிட்டு இருக்க முடியும் இந்த டைமில் வந்து, ஆனால் இந்த டைமுக்கு ஏற்ற கதைகள் என்னவோ அந்த 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 ரோலுக்கு என்ன தேவைப்படுமோ என்ன மாதிரி கேரக்டர் தேவைப்படுன்றதை கரெக்டாக உணர்ந்திருக்காரு மைக் மோகன். இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, இதெல்லாம் பர்ஃபெக்டாக அமைஞ்சா கூட கதை வந்து என்னடா இது நம்மளாம் இதெல்லாம் பார்த்து பார்த்து சலித்த கதை தானே, என்னென்னு புதுசாக ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நெகட்டிவாகிடுச்சு இந்த படத்தில். இருந்தாலும் இப்போ ஏற்பட்ட ஒரு நாயகனை நீங்கள் திரும்ப வர வச்சுருங்க பார்த்தீங்களா, அது பெரிய விஷயம் உண்மையிலே. ஏன்னா சமீபத்தில் கூட திரு ராமராஜன் அவர்கள் கூட திரும்ப கம்பேக் கொடுத்தாரு, அவர் வந்து ஆல்ரெடி நிறைய அந்த 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 டைம்லேயே வந்து ஆக்ஷன் படங்கள்லாம் பண்ணியிருக்காரு, நிறைய சண்டை காட்சிகள்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் மைக் மோகன் அப்படி கிடையாது, அவர் சண்டை காட்சிகள்லாம் பெரும்பாலும் அவர் படங்களில் வரவே வராது. நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த படமும் திரும்ப கிளிஞ்சல்கள், பயணங்கள் முடிவதில்லை, உதயகீதம், இதய கோயில், மெல்ல திறந்தது கதவு, கோபுரங்கள் சாய்வதில்லை, நெஞ்சத்தை கில்லாது, நீங்கள் பல படங்கள் எடுத்து பாருங்கள், விதி, எவ்வளோ படங்கள் எடுத்து பாருங்கள், எந்த படத்துமே ஒரு சண்டை காட்சிகளே இருக்காது. ஒரு படத்தில் சண்டை காட்சிகள் இல்லாத ஒரு ஹீரோ எப்படி இவ்வளோ பெரிய வெள்ளி விழா கொடுத்துருக்காருன்ற போது உண்மையாக ஆச்சரியமாக எடுத்துப்படுது. அந்த ஹீரோ ஒத்தனைக்கு வந்து நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காட்டுறீங்களா, அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்காக அந்த படக்குழுக்கு மிகப்பெரிய அளவில் பாராட்டலாம். ஆனால் அவ்வளோ இது கொடுத்தவங்க கதைக்களத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தா இந்த படத்தை மைக் மோகன் அவர்கள் இன்னும் அதாவது அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ் கூட சொல்லலாம் இந்த படத்தை, இந்த செகண்ட் இன்னிங்ஸை இன்னும் ஒரு சூப்பராகவே கொண்டாடிருப்பாங்க அப்படின்றது தான் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஏங்க வைக்குது. அங்கங்கே வந்து மைக் மோகன் அவர்கள் வரும்போது வந்து இந்த ஒரு பாரில் வந்து பயணங்கள் முடியல சாங் வரதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப இனிமையாக இருக்கும் இல்லையாப்பா, இந்த பாட்டெல்லாம் கேட்டு எத்தனை வருடங்கள் தான் ஆச்சு அப்படின்ற மாதிரியே வந்து தியேட்டரில் பார்க்குற ஆடியன்ஸ் கூட ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்து அவ்வளோ இதுவாக இருக்குது. இந்த நம்மளாம் எப்படி ரசித்தோம் இந்த பாட்டிலெல்லாம், இந்த மைக் மோகன் பாட்டெல்லாம் நம்ம எப்படி விழுந்து விழுந்து ரசித்தோம். இன்றைக்கி இன்னும் சொல்ல போனால் நீங்கள் நிறைய பேருடைய இரவு பாடல்களே ஏன்னா முக்கால்வாசி இளையராஜாவுடைய மைக் மோகன் சாங் தான் இருக்கும். யாரை உணவு பாருங்கள், எந்த வீட்டில் உணவு போய் கேட்டு பாருங்கள், எல்லா இடத்துலையுமே அந்த மைக் மோகன் பாடங்களுடைய பாடல்கள் தான் அங்கே ஒழித்து கொண்டிருக்கும் எல்லார் வீட்லையும் இரவில். அந்தளவுக்கு வந்து ஃபேமஸான ஒரு ஹீரோ, அப்படி ஒரு ஹீரோவத்தின்னு இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தில் கொடுத்தது வந்து கொடுத்தது நல்ல விஷயந்தான். ஆனால் அது திரைக்கதையை கவனமாக கையாண்டிருந்தாங்கன்னா இது கொஞ்சம் நம்ம நல்ல படமே சொல்லியிருக்கலாம், அதை கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பல நடிகர்கள் வந்து கம்பேக் கொடுக்குறாங்க. உதாரணத்து சொல்ல போனால் இப்போ அரவிந்த் சாமி வந்து நடுவில் கேப் விட்டார், அவர் கேப் விட்டதுக்கப்புறம் திரும்பவும் கம்பேக் கொடுத்தாரு. உங்களுக்கே தெரியும் தனியூர்வன் படத்தில் சூப்பரான ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணார் சித்தார்த் அபிமன்யு அப்படின்ற ஒரு கேரக்டர். நம்ம பழைய நடிகர் புது புது அர்த்தங்கள் ரகுமான் வந்து கம்பேக் கொடுத்தாரு துருவங்கள் 16 என்ற கேரக்டரில்.
அந்த படத்தில் வந்து சூப்பரான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு படமாக கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தில் தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்கலாமே மைக் மோகன், நல்லா தானே, நல்லா ஒரு எனர்ஜியாக தான் இருக்கார், ஒன்றும் பெருசாக இல்லை, நல்லா இன்னமும் சூப்பராக இருக்குது, ஆள் பார்க்கறதுக்கும் நல்லா தான் இருக்கார், நல்லா ஒரு ஹீரோ கலை, இன்னமும் அந்த கலை அப்படியே ஊட்டிக்கிட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து நல்ல ஒரு சூப்பராக இந்த அரவிந்த் சாமி எடுத்த மாதிரி ஒரு கேரக்டரு, ஒரு துருவங்கள் பண்ணல ரகுமான் எடுத்த மாதிரி ஒரு கேரக்டரு, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை இன்னுமே கையாண்டுருக்கலாமே. நல்ல ஒரு திரைக்கதை, அழுத்தமான ஒரு திரைக்கதை, அழுத்தமான ஒரு கதாபாத்திரத்தில் கையாண்டுருந்தாங்கன்னா இன்னும் வந்து அவருக்கு வந்து ஒரு படி மேலே அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான விஷயங்களாக நடந்திருக்கும். பட் இதில் வந்து கொஞ்சம் ஏமாற்றம் அடைந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். பட் எதுவாக இருந்தாலும் அவருடைய கோட் திரைப்படத்தில் அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுறாரு. அந்த படத்தில் இவருடைய கதாபாத்திரம் இன்னும் பெருசாக பேசப்படுன்றத நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா அதில் ஆல்ரெடி தளபதி விஜய் இருக்கார், பிரசாந்த் பிரபுதேவன் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாங்களே இருக்கும்போது கண்டிப்பாக மைக் மோகனுக்கும் அந்த படத்தில் ஒரு பெரிய சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆக்டிங் ஸ்கில் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இது மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். அந்த படக்குழுவுக்கும் இயக்குநருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகள். நாங்கள் 80s 90s பாடல்கள் மூலமாக மக்களை கவர்ந்த அந்த நடிகனை நீங்கள் மீண்டும் திரையில் காமிச்சது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையை சொல்லப்போனால். மேலும் மேலும் மைக் மோகன் அவர்கள் தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கி பிறகு அவர் நல்லா வளர்ச்சி அடைந்து இன்னும் பல திரைப்படங்களை அதாவது வித்தியாச வித்தியாசமான கதாபாத்திரங்களை நடித்து பெரிய கேரக்டரில் இன்னமும் பெரியதாக வருவார்ன்றது நம்பிக்கை எனக்கு இருக்குது. முடிஞ்சவரை மைக் மோகனை பிடிச்ச அந்த ரசிகர் ரசிகர்கள் இருப்பாங்க, இன்றைக்கும் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் நானும் படம் பார்த்தேன் மைக் மோகன் படங்கள்லாம், அந்த அளவுக்கு வந்து என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பவங்களுக்கு பிடிச்சவங்க கண்டிப்பாக இந்த படத்தை மைக் மோகனுக்காக நீங்கள் போயிட்டு தாராளமாக தியேட்டரில் பாருங்கள். பெரிதளவு கதையை எதிர்பார்க்காதீங்க. எப்பா 80s 90s வாழ்ந்த அந்த மனிதனை நாங்கள் திரும்ப பார்த்துட்டு என்னான்ற சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.